அழைக்கும் டாக்டர் சுந்தரராமத்துகள் அவ்வாறு அழைக்கின்றார். மார்னிங். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி வரும் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூர் ஐயா அவர்களுக்கும், டெபுட்டி கமிஷனர் போலீஸ் ஐயா அவர்களுக்கும், ஏசி ஐயா அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து டிராஃபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் மற்றும் அவரை சார்ந்த மற்ற ஆஃபீஸர்ஸ், டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த அனைவருக்கும், மற்றும் டைனார் கம்பெனி இந்த ஸ்டாக்கிங் செய்ய வழங்க அந்த நண்பர்களுக்கும், எங்கள் சிவா டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். நாங்கள் வந்து ஒரு சிவா டெக்ஸ்டைல்ங்கிறது வந்து கோயம்புத்தூர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஓல்டு கம்பெனி பனாரியம்மன் ஸ்பின்னிங் மில்ஸ் சிவா டெக்ஸ்டைல் ரெண்டு சிஸ்டர் கம்பெனிஸ் வேறு நாயக் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பனாரியம்மன் குரூப் நாங்கள் பல விதமான கம்பெனிகள் கோயம்புத்தூரில் வச்சுருக்கிறோம். பல வருஷமாக இந்த குழு தான் இருக்கிறோம். பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொதுநல சேவை செய்வேன்றது வந்து ஒரு ஒரு நிபந்தனையும் இருக்குது, எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அந்த விதத்தில் நாங்கள் வந்து பல விதமான பணிகளை வந்து டிசர்விங் காசஸ்க்கு வந்து நாங்கள் உறுதுணையாக சப்போர்ட்டாக இருந்து வந்து வருகிறோம். ஸ்கூல்ஸ், பல ஸ்கூல்ஸில் வந்து குழந்தைகள் படிப்புக்காக ஹெல்ப் பண்ணுறோம். அதுபோல் பற்பல வேலைகளை செய்கிறோம். குறிப்பாக காவல்துறையை சார்ந்து போன வருடம் உங்களுடைய அந்த காட்டூரில் அந்த பாய்ஸ் கிளப்பை வந்து நாங்கள் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி ஒரு நல்ல காசு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த விதத்தில் அன்றைக்கி நான் வந்து ஒரு கர்டசி கால் கமிஷனர் ஐயா பார்க்க போயிருந்தப்போ டெப்டி கமிஷனர் ஐயா பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போது எங்கள் டீம் சொன்னாங்க, போலீஸ் ஃபோர்ஸ்லேயே இன்றைக்கி டே டு டே மேக்ஸிமம் கஷ்டப்படுறவங்க, ஆனால் ஜென்ரலாக யாருக்கு தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் சார்ந்தவங்க தான். ஏன்னா நாங்களே ஒரு ஊரில் இருக்கும்போது பார்க்குறோம், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் டிராஃபிக் இந்த ஊரில் எப்படி ஜாஸ்தியாக இருக்குன்னு எங்களுக்கு கண்கூட தெரியுது. அந்த கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த விதத்தில் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க முடியுமான்னு யோசிச்சப்போ, பல மணி நேரங்கள் ஒரு நாள் வந்து ஒரே இடத்துல ஸ்டேஷனரியாக நீங்கள் நிற்கிறீங்க, அதனால் வெரிக்கோஸ் வெயின்ஸ் கால் வலி அது போன்ற ப்ராப்ளங்கள் வருது, அதுக்கு எதாவது செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. அதில் நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தப்போ இந்த இந்த பொருள் இது ஒரு கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து ஜெர்மனிலேருந்து வருது. ரொம்ப ஒரு ஒரு டெக்னிக்கலாக அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. மிகுந்த நேரம் நீங்கள் நின்னால் கூட உங்களுக்கு வந்து அந்த அந்த வெயின்ஸ் காலில் வந்து இந்த வெரிக்கோன்ஸ் வெயின்ஸ் இந்த பெரிதாக சுற்றுலாக வர அந்த வெயின்ஸ் பிரச்சனை வராது. அந்த பிரச்சனை வருவதனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம்ஸோ இல்லை மற்ற சர்க்குலேட்டரி ப்ராப்ளம்ஸோ வரக்கூடிய ஒரு தன்மை எல்லாத்துக்குமே இருக்குது. ஜாஸ்தியாக பல மணி நேரங்கள் ஒரு நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. பெரும்பாலும் இந்த இந்த ஒரு கருவியினால் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கலாம். இட்ஸ் ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி தான். இன்றைக்கி இது போன்ற கருவிகளில் எனக்கு தெரிஞ்ச வேர்ல்டில் வந்து இதுதான் பெஸ்ட்டு. இந்த ஜெர்மன் கம்பெனியும் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நாங்களும் அவங்கள கூப்பிட்டு மெண்டாஸ் கூட பேசும்போது அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. குறிப்பாக உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. இது நம்ம செய்யணும்னு சொல்லி எல்லாரும் வந்து நாங்கள் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்தாலும் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸில் உயரதிகாரிகளின் ஃபுல் கோஆப்ரேஷனோட எங்களுக்கு வந்து இதை செயல்படுத்த முடிஞ்சது. அந்த விதத்தில் எல்லாம் டீமை வந்து கங்க்ராச்சுலேட் த டீம் சார், எக்ஸலன்ட் டீம். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு யூசேஜ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, டே டு டே யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது, ஆன் டியூட்டி இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். மேல் மேலும் இது போல் எங்களால் ஏதாவது முடிஞ்ச சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் டெஃபினட்டாக பண்ணுறோம். ஏன்னா சிட்டி வந்து உங்களை நம்பி தான் இருக்குது. அந்த விதத்தில் ஆஸ் அ நார்மல் சிட்டிசன் ஆஃப் கோயம்புத்தூர் எங்களுடைய கடமை டு சப்போர்ட் யூ. நாங்கள் கொடுக்கும் கருவியினால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக அனைவருக்கும் நன்றி கூறி. டாக்டர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நமது துணை ஆணையாளர் போக்குவரத்து ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ரெஸ்பெக்டட் அவர் கமிஷனர் சார், மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் எஸ்கே சுந்தரராமன் சிவா டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் லிமிடெட், ஜிஎம்
came in Raj Gopalan, then managing HR OK Harihar Sudhan, and admin officer MBA Mohanan, AC West Law and Order, AC East Traffic East, inspectors and all SIs and other policemen. All of you, very good morning. Today is very good. I would like to thank our commissioner sir, because that day when Dr.S.K.Sundararaman came, I was there. நல்லர் ஐயா அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை நமக்கு அளித்தார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது கோவை மாநகர காவல் ஆணையாளர் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். அருமையான இந்த விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள சிவா டெக்ஸ்டைன் லிமிட்டடின் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் எஸ்கே சுந்தரராமன் அவர்களை மற்றும் ஜிஎம்ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் மிஸ்டர் கே வேணு ராஜகோபால் அவர்களை, மேனேஜர் ஹெச்ஆர் மிஸ்டர் ஓகே ஹரிகர சுதன் அவர்களை, அட்மின் ஆஃபீஸர் எம்இ மோகனன் அவர்களை மற்றும் அனைத்து போக்குவரத்து துறை காவல்துறை சகோதர சகோதரிகளே மற்றும் நமது அன்பான டெப்டி கமிஷனர் டிராஃபிக் ஏசி டிராஃபிக் ஆர்ஐ டிராஃபிக் மற்றும் அனைத்து போக்குவரத்து துறை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த இது வந்து திஸ் இஸ் வெரிகோஸ் வெரிகோஸ் வைனை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா? வெரிகோஸ் வைன்னா என்னது? காலில் நரம்பு பெருசாக தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த இது பிளட் வெசல்ஸ் பிளட் ரத்த நாளங்கள் அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து வீங்கின மாதிரி வந்துடும். வந்தப்புறம் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அது எதனால் நடக்குதுன்னு சொன்னால் நீண்ட நேரம் நம்ம நிற்கிறதுனால அது நடக்குது. அது நடக்குதுன்னு சொன்னால் நீண்ட நேரம் நம்ம ஒரு இடத்துல நின்னோம் இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் காலுக்கு ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது பண்ணோம்னு சொன்னால் நடக்கும். அப்போது அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணதுக்காக நம்ம ஒன்றும் மூமெண்ட்டு இது பண்ணணும் இல்லாட்டி அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி இலாஸ்டிக் திஸ் இஸ் அ ஸ்பெஷலி டிசைன். இது வந்து ஜெர்மனியில் பண்ணது, ரீசெண்டாக நம்ம மும்பை போலீஸ் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க அந்த ஜெர்மன் மேக்குன்னு சொன்னால் அந்த ஷிவா டெக்ஸ்டைன் லிமிடெட் அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்மி நம்மளுடைய இதுக்கு வந்து இராணுவத்துக்கு கொடுக்குறாங்க, இராணுவத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க ஸ்பெஷல் டெக்ஸ்ட். இதெல்லாம் அந்த இதில் வந்து இந்த ஸ்பெஷலாக மேட் பண்ண இது செய்யப்பட்டது இதை கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக போட்டுக்கிட்டு பண்ணிங்கன்னு சொன்னால் காலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் அந்த இது இருக்கு இல்லையா ரத்த இந்த பிளட் வெசல்ஸ் பிளட் வெசல்ஸும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக எந்த நேரமும் அந்த சுறுசுறுப்பாக இருக்க முடியும், காலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால் இது ஒரு சயின்டிஃபிக்காக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தணும். டெண்டா அக்லீஸ்ன்னு ஒரு பகுதி இருக்குது தெரியுமா, காலில் பாதம் இருக்குது அப்புறம் மேலே காஃப் மசல்ஸ் இருக்குது இல்லையா, ரெண்டுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணுற பெரிய பின்னாடி வருதில்ல அதுதான் டெண்டா அக்கில்ஸ் அக்கில்ஸ் டெண்டான் அக்கில்ஸ் டெண்டான். அது வந்து இது ஆச்சுன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு அங்கே அது பாதிச்சிருச்சுன்னா நடக்கவே முடியாது சரியா சரியா. ஸோ அந்த காலத்தில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய பெரிய திருட்டு குற்றவாளிகள் கிரிமினல்ஸ் எல்லாம் டெண்டா அக்கில்ஸ் தான் பாதிக்கும். மினிமம் ஃபோர்ஸ் இது ஆச்சுன்னா என்ன போலீஸ் பிடிச்சாங்கன்னா அவரை வந்து வெங்கடேசன் சிரிக்கிறார் பாருங்க. அந்த டெண்டா அக்கிலிஸ் வந்து பாதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் ஆக்டிவாக பண்ண முடியாது, ஓட முடியாது, போலீஸ் விரட்டிக்கிட்டு போய் சேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியாகும். அந்த மாதிரியான டெண்டா அக்கிலிஸ் போய் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்மளோட ஹார்ட் அப்படிங்கிறது மேலே இருக்குன்னா கீழே இருக்க ஹார்ட்டுங்கிறது அந்த காஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரத்த ஓட்டங்களுக்கு பம்பிங் பண்ணிச்சுன்னா நம்மளோட இதயத்தின் பாதுகாப்பு அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் வெசல்ஸ் வயசாக வயசாக எங்கே போகணும்னு சொன்னால் டிப் ஆஃப் த டோஸ் டோஸ்லன்னா ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த ஃபிங்கர் ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு வாக்கிங்கெல்லாம் பண்ணிட்டீங்கனாலும் பெரிய கிரிக்கெட்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லூக்வாம் வாட்டர் அப்படிம்பாங்க, சும்மா வெதுவெதுப்பான தண்ணியில் காலை வைக்கணும். வச்சுட்டு ரத்த ஓட்டங்கள் எங்கேருந்து குறைய ஆரம்பிக்கும்னா அந்த ஃபிங்கர் டிப்பில் இருந்து. அப்போ காலோட ஃபிங்கர் டிப் இருக்கு இல்லையா, காலோட இதில் வந்து உணர்வுகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உணர்வுகள் இருந்துச்சுன்னா இங்கே ரத்த ஓட்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ உணர்வுகள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு வயசாக வயசாக என்னாங்க ஏஜிங் ஆஃப் த செல்ஸ்
ஏஜிங் ஆஃப் த செல்ஸ்னோட டிப் ஆஃப் த ஃபிங்கர் அங்கேருந்து தான் ஏஜிங் ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், தொடையில் உணர்வுகள் இருக்காது. வயசாகல நம்ம வந்து ட்ரைனிங்கில் இருந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம், மனசு நினச்சிக்கிட்டு இருப்போம். ட்ரைனிங்கில் அப்படியே ஆக்டிவாக ஓடி எல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். 5 kilometers எல்லாம் நான் அந்த 10 rounds 4 நிமிஷத்தில் வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அந்த மனசு அப்படியே ஆக்டிவாக இருக்கும். பட் உடல்நிலை அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான ஏஜிங் ஆஃப் த செல்ஸ் அதை வந்து நம்ம ரிஜூனேட் பண்ணணும். பண்ணையில் தான் நம்மளுக்கு இதுவாகும்னு சொல்கிறாங்க. 2015 ஒருத்தர் நோபல் ப்ரைஸ் வாங்கினார். நோபல் ப்ரைஸ் வாங்கின ஜப்பான் சயின்டிஸ்ட் ஆட்டோஃபாகி, ஆட்டோஃபாகின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் என்னன்னு சொன்னால், டெட் செல்ஸ் வந்து நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகிற டெட் செல்ஸை உள்ள இருக்க ஆக்டிவ் செல்ஸை சாப்பிட்றது. அந்த ஆக்டிவ் செல்ஸை சாப்பிட்டுச்சுன்னா அப்போ ரிஜுவினேட் ஆகுது. இதுக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி நோபல் ப்ரைஸ் வாங்கின ஜப்பான் சயின்டிஸ்ட் சொன்னார். ஆனால் இதை வந்து ஒரு நாடு காலங்காலமாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷமாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 15 நாளைக்கு ஒரு தரம் சாப்பிடாமல் அவங்க ட்ரெடிஷனில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது என்ன தெரியுமா, எந்த நாடு? இந்திய நாடு. இந்திய நாட்டில் எங்கே எந்த நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் தெரியுமா? நம்ம சிஸ்டத்தில் ஏகாதசின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஏகாதசி விரதம் அப்படிம்பாங்க. 15 நாளைக்கு அது வள அந்த பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் நடுவில் வரக்கூடிய 11th நாள் ஏகாதசின்னு சொன்னால் அந்த ஏகாதசி விரதம்னு சொல்லிட்டு இருக்குது.